ப்ரொஃபஸர், இன்னைக்கு சில நம்பர்ஸ்லாம் சென்ட் பண்ணியிருக்கேன், டீட்டெயில்ஸ் வாங்கி எனக்கு. ஓகே, நான் ஆதார் கார்டு டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி உங்களுக்கு பைபாஸ் பண்ணிடுறேன். ஓகே, திஸ் மந்த் ரொம்ப கம்மியாக ஹேக் பண்ணியிருக்கோம், இன்னும் டார்கெட் ரீச் பண்ணலாம். டுடே எல்லா நம்பருக்கும் வாங்கி அனுப்பிடுறேன் ப்ரொஃபஸர். ஓகே. ஹலோ சார், வணக்கம் சார். ஹலோ, வணக்கம். நாங்கள் பிரைம் மினிஸ்டர் ஃபினான்ஸ் டீம்லேருந்து கால் பண்ணுறோம் சார். உங்களுக்கு பிஎம் ஸ்கீமில் லோன் அலாட்மெண்ட் ஆயிருக்கு சார். எனக்கு லோன் அலாட் ஆயிருக்கா? ஆமாம் சார். உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் என்ன தெரியாமல எனக்கு லோன் அலாட் ஆச்சு? ஐயோ, கரெக்டாக கேட்குறியான். இல்லை சார், உங்கள் பேர் கரெக்டாக நான் செக் பண்ணணும் சார், அதான் கேட்டேன். சரி, என் பேர் என்னன்னு சொல்லுங்கள், நான் கரெக்டாக இல்லையான்னு சொல்கிறேன். ஓ, எப்படி சமாளிக்கிறீங்க? ஏதாவது க்ளூ கொடு சார். க்ளூவா? என் நேமில் ஃபஸ்ட் லெட்ரு வந்து ஷால் ஆரம்பிக்கும், லாஸ்ட் லெட்ரு இஷில் முடியும், நடுவில் தீ வரும். சார், மொத்தம் எத்தனை லெட்ரு சார் வரும்? மொத்தம் 3 லெட்டர்ஸ் வரும். சா தி அடலு சூப்பர். உங்கள் பேர் சதீஷா சார். சூப்பருங்க, எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க? மொத்த பேரையும் சொல்லிட்டு சூப்பர்னு சொல்கிறானே. சரி, ஓகே, உங்களுக்கு லோன் ரெக்யர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள் சார். எனக்கு லோன்லாம் வேணாமே சார். இந்த ஸ்கீமில் யாரும் கிடைக்காது, உங்களுக்கு கிடச்சிருக்கு, வேணாம்னு சொல்லாதீங்க. அட, உண்மையாலுமே எனக்கு தேவையில்லை தான். ஒரு நிமிஷம், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் லோன் தேவைப்படுதுன்னு சொன்னான், அவனுக்கு கால் பண்ணுங்க என்னன்னு கேட்டுருவோம். சார் சார், அவருக்கு எப்படி சார் நான் கால் பண்ண முடியும்? ஏன் பண்ண முடியாது? அவனும் நம்ம ஊர் தாங்க, அவனுக்கு பிஎம் ஸ்கீம்லாம் கிடையாதா சார்? அது இல்லை சார், அவர் நம்பர் என்கிட்ட இல்லை. ஓ, அப்படியா? சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் கான்ஃபரன்ஸில் போடுறேன். சார், அதெல்லாம் வேணாம் சார், உங்கள் நம்பர் மட்டும் சொல்லு சார். ஹலோ, சொல்றா. டே, எங்க இருக்க? ஏதோ பேங்க் போகணும், கிளம்பிட்டு இருக்கேன். எதுக்கு, லோன் வாங்க தானே? ஆ, ஆமாடா. டே, ஒரு நிமிஷம், எனக்கு ஒருத்தர் கால் பண்ணாரு, ஏதோ ஸ்கீம்ல எனக்கு லோன் அலாட் ஆயிருக்குன்னு சொன்னாரு. அப்படியா, என்ன ஸ்கீமு? டே, அவர் லைன்ல தான் இருக்காரு, இது கனெக்ட் பண்றேன். ஆ, ஹலோ 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 ஹலோ, யாராவது இருக்கீங்களா? டே, லைன்ல இருக்கண்டா. டேய், நீ இருக்கடா, அவர் எங்க? நானும் இருக்கேன். அப்பா, ஹலோ சொல்லுங்க சார். சார், நான் தான் ஹலோ சொன்னேனே. ஆமா, நானும் ஹலோ சொன்னேனே. அப்படியா, நானும் ஹலோ சொன்னேனே. நீ அப்ப இருந்து ஹலோ மட்டும்தான்டா சொல்லிக்கிட்டு இருக்க. டேய் தீபக், இவர் தான்டா எனக்கு லோன் தரேன்னு சொன்னாரு. ஓ, அப்படியா? ஆமா சார், இவன் தான் என் ஃப்ரெண்டு தீபக், எதனா லோன் கிடைச்சா சொல்லுன்னு சொன்னான். ஓ, அப்படியா? வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க ஏன் வணக்கம் சொல்றீங்க? நீங்க தானே வணக்கம் சொன்னீங்க. நான் அவருக்கு சொன்னேன். ஓ, அப்படியா? சாரி தீபக், உனக்கு தான் வணக்கம் சொல்கிறாரா? சொல்லு. வணக்கம் சார். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். சதீஷ் சார். அதான் தெரியுமே, அப்புறம் ஏன் கேட்டீங்க? டேய், அவர் என் பேர் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். ஓ, உன் பேர் கேட்குறாரா? ஆமாம், அவர் பேர் தான் கேட்டேன். என் பேர் தீபக் சார். அப்புறம் பேர் சதீஷ் சார். சும்மா இருக்கிறானு பாரு. தீபக், உங்களுக்கு லோன் நீட் இருக்கா? ஆமாம் சார், இருக்கு. சார், என்ன சார் லூஸ் மாதிரி கேட்குறீங்க? அவனுக்கு லோன் நீட் இருக்கனால தான் உங்களுக்கு கான்ஃபரன்ஸே போட்டேன். ரொம்ப சோதிக்கிறான். சரி, ஓகே, உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருக்கா? ஆ, இருக்கு சார். உங்கள் கிட்ட இல்லை. என்கிட்ட இருக்கு சார். ஐயோ, உங்கள் கிட்ட கேட்கல, தீபக் கிட்ட ஆதார் கார்டு இருக்கா? ஓ, அதை நீங்கள் தீபக் கிட்ட தான் கேட்கணும். டீட்டெயில் மட்டும் கிடைக்கட்டும், உங்களை பத்து செய்கிறேன். என்கிட்ட இருக்கு சார். ஆதார் கார்டு நம்பர் சொல்லுங்க. அது எதுக்கு சார்? எலிஜிபிள் இருக்கான்னு செக் பண்ணணும். அது வீட்டில் இருக்கு சார். அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் வீட்டில் இருக்கேன். அப்புறம் என்ன சார், பார்த்து சொல்லுங்கள் சார். டேய், நீ வேணா போய் எடுத்துட்டு வா, அது வரைக்கும் நான் அவன்கிட்ட பேசிகிட்ருக்கேன். என்னது, பேசிகிட்டு இருக்கலாமா? ஆ, சரிடா. சார், என்னோடய ஆதார் நம்பர் கேட்கவே இல்லையே, ஏன்? நீங்கள் ஏதாவது லோன் வேணாம்னு சொல்லிட்டீங்களே. ஆமாம், அதனால தான் கேட்கல. ஓ, அப்போ என்னோடய லோனை யார் கொடுப்பீங்க? யாருக்கும் கொடுக்க மாட்டோம் சார். அப்போ பிஎம் கோச்சுக்க மாட்டாரா? அதெல்லாம் கோச்சுக்க மாட்டார். என்னோட ஆதார் நம்பர் சொல்லவா? ஆ, சொல்லுடா. ஆ, சொல்லுங்க. 9543. ஆ. டே, அம்மா எப்படி இருக்காங்க? ஆ, இருக்காங்கடா. நாளைக்கு வர தங்கச்சி வீட்டுக்கு போகணும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா? நேற்று கூட பார்த்தேன், அப்படிலாம் எதுவும் சொல்லவே இல்லையே. டேய், நேற்று பார்த்ததுக்குள்ள இன்னைக்கு நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறியடா. தெரியடா, மறந்துருப்பாங்க. ஆதார் கார்டு நம்பர் எப்போ சொல்லுவீங்க? நான் வேணா வெயிட் பண்ணவா? ஐயோ டேய், பாவம், சொல்லு, அவருக்கு இதுதான் மெயின் வேலை. அப்புறம் நம்ம என்ன வேலை விட்டுலாமல் இருக்கோம்? டேய், நம்ம வேலை வெட்டிலாம் சுபாதாரமாக இருக்கும். உண்மையை ரொம்ப சோதிக்கிறாயே. நம்பரை சொன்னால் எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லிடுவேன். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ம், சொல்லுங்கள்.
9543 9543. ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, ஓடிபி வந்தோடனே சொல்லுங்க. ஆ ஓகே சார், வர சொல்கிறேன். ஓகே, ஓடிபி எங்க வரும்? அவர் மொபைலுக்கு தான் சார் வரும். ஓ சரி சரி சரி. ஓடிபி வந்துச்சா? இல்லையே சார், இன்னும் வரலையே. வரலையா? சரி ஓகே, நான் ரீசன் பண்ணுறேன், செக் பண்ணி சொல்லுங்கள். ஆ ஓகே சார். இப்போ வந்துச்சா? இல்லை இன்னும் வரலையே சார். நீங்கள் வேணால் எனக்கு அனுப்புங்க, நான் அவன் ஃபோனுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். எனக்கு அனுப்புவா? இது ஓடிபிங்க, அவர் நம்பருக்கு தான் அனுப்ப முடியும். அவன் தான் வரலன்னு சொல்கிறானே, அவன் என்ன பொய்யா சொல்கிறான்? ஓ, இவங்க எப்படி புரிய வைப்பேன்? தீபக், உங்கள் ஆதார் கார்டு எந்த நம்பரில் லிங்க் ஆயிருக்கு? எங்கள் அப்பா நம்பர் சார். இதை ஏங்க ஃபஸ்ட்டே சொல்லலை? நீங்கள் கேட்கவே இல்லையே. வேறு குறுக்கு குறுக்கு பேசி உசுரை வாங்குறானே. உங்கள்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? ப்ரூஃபா? இந்தா கால் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், இதை உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. நீங்கள் கேட்கவே இல்லைன்றதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. ஆமாம், நீங்கள் எங்கிட்ட கேட்கவே இல்லை. ஏய், நான் அந்த ப்ரூஃபை கேட்கல, உங்கள்கிட்ட பேர் என்ன, அட்ரஸ் ப்ரூஃப் இருக்குன்னு கேட்டேன். என்கிட்ட ஆதார் கார்டு இருக்கு, அதில் தான் உங்கள் நம்பர் லிங்க்ல இல்லையே. ஆமாம், என் நம்பர் இல்லை. ஐயோ, வேற என்ன அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கு? என்கிட்ட ஆதார் கார்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு தான் லோன் கிடைக்கும், பரவாயில்லையா? எனக்கு தான் லோனே வேணாமே. எனக்கு லோன் வேணுமே. ப்ரொஃபஸர், அப்போ நீங்கள் லோன் வாங்கி அவர்கிட்ட கொடுங்க. அது தப்பு இல்லையா? இதில் என்ன தப்பு இருக்கு? சரி அப்போ கொடுங்க. ஆ, டேய், நான் கட்டலாம், ஒன்றை தான் கேட்பாங்க. என்னது, என்ன கேட்பாங்களா? ஆமாம் சார், உங்கள் பேரில் லோன் எடுக்க போகிறீங்க, அப்போ உங்களை தானே கேட்பாங்க. நான் தான் லோன் வேணான்னு சொல்லிட்டேன்ல. உங்களுக்கு யாரா இப்போ லோன் தரேன்னு சொன்னால் உத்தர வாங்குறான் இது. சார், உங்கள் ஆதார் நம்பர் சொன்னீங்கன்னா நான் செக் பண்ணி உங்களுக்கு லோன் வந்தோடனே தீபக் நம்பர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அவர் மந்த்லி இஎம்ஐ கரெக்டாக பே பண்ணிட்டார்னா உங்களுக்கு எந்த இஷ்யூமே இருக்காது. ஓ, அப்போ சரி. டே தீபக், கரெக்டாக கட்டிடுறா. ஆ சரி, ஓகேடா. சரி, உங்கள் ஆதார் நம்பர் சொல்லுங்கள். ஆ, நோட் பண்ணிக்கோங்க. 9008. உங்களுக்கு ஓடிபி வந்துருக்கு, பார்த்து சொல்லுங்கள். ஆ, வந்துருச்சு. 9982. ஓகே, 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு 1 லாக் லோன் அலாட் ஆயிருக்கு, உங்கள் டெபிட் கார்டு நம்பர் சொல்லுங்கள். 1 லாக்கா? 1 லாக்கா? ஆமாம். எங்களுக்கு அவ்வளோ வேணாம் சார், 2000 ரூபா போதும். 2000? ஆமாம், நாங்கள் நாளைக்கு ஃப்ரெண்டு மேரேஜுக்கு போகிறோம், அதுக்கு தான் செலவுக்கு வேணும். 2000 ரூபாய்க்கு கூட வழி இல்லாத உங்கள் கேட்டா ஹேக் பண்ண வந்தேன். சார், 2000 ரூபா போதும், எப்போ கிடைக்கும்? 2000க்கு லோனா? என் காசு தரேன், எடுத்துகிட்டு போங்க. உங்கள் அமௌண்ட்டா? ஆமாம். பரவாயில்ல சார், எங்களுக்கு லோனே கொடுங்க. பரவாயில்ல, என் காசையே தரேன், கடனாக கூட இல்லை, சும்மாவே தரேன், எடுத்துகிட்டு போங்க. தேங்க்ஸ் சார், என்னோடய நம்பருக்கு ஜிபே பண்ணிடுங்க. டே தீபக், சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறா. தேங்க்ஸ் சார். ப்ரொஃபஸர், என்னை மன்னிச்சிருங்க.